ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல 7வது ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணி, இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 187 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. 188 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னு இலக்கம் நோக்கி கிளம்பிறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பாத்தீங்க அப்படின்னா 6 ரன்கள் வித்தியாசத்துல வந்து தோல்வி தள்ளிவிட்டாங்க. இதுல அந்த அணியில அதிகபட்சமா கேப்டன் விராட் கோலி 46 ரன்களும் ஏபிடி வில்லியர்ஸ் 70 ரன்கள் ஸ்ட்ரைக்ல வந்து ஏபிடி வில்லியர்ஸ் இருந்தாரு, கண்டிப்பா ஆட்டத்தோட முடிவு வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம் முடிந்த பிறகு இது பத்தி பேசியிருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து உண்மையிலே அந்த விஷயத்தை கவனிக்கல, இது வந்து எங்களுக்கு வேதனை அளிக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. இது பத்தி அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைதானத்துக்குள்ள இருக்கிற எங்களால இதை வந்து ரொம்பவே துல்லியமா கவனிச்சிருக்க முடியாது, மைதானத்துக்கு வெளியில இருக்கிற ரசிகர்கள் அனைவருமே ஆனா இதை வந்து ரொம்பவே கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க. ஒரு ஐபிஎல் போட்டியில இது மாதிரி நடக்கிறது வந்து விளையாட்டுக்கு நல்லது கிடையாது, இது வந்து ஆட்டத்தோட கடைசி பால் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து பெங்களூர் வீரர்களுக்கு கை கொடுத்துட்டு போத தவிர வேற ஒன்றும் எங்களால செய்ய முடியல, இந்த ஆட்டத்துல நாங்க வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எங்க அணி பவுலர்கள் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் லசித் மலிங்கா இவங்க இரண்டு பேரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.